ஷேர் டு ஷேர் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டீசர் டாப் அண்ட் டீசர் பாட்டம் அப்படிங்கிற இரண்டு வகையான கேண்டில்ஸ்டிக் பட்டனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீசர் டாப் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பட்டனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டீசர் டாப் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் வந்து நமக்கு டீசர் டாப் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையும் ரெண்டாவது ஏற்படுற கேண்டிலோட ஹையும் வந்து சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம டீசர் டாப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்டில் தான் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு சில கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டீசர் டாப் நமக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆனோடனையும் டேரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீசர் டாப் நமக்கு ரெசிஸ்டன்ட்லையோ இல்லை ரெசிஸ்டன்ட்டுக்கு பக்கத்துலையோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு வேலிடு கிடையாது. ஸோ ஒன்லி அப் ட்ரெண்டில் மட்டும்தான் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு வேலிடு. ஸோ இந்த டீசர் டாப் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீசர் டாப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் நம்ம ப்ரீயர் ட்ரெண்டு வந்து பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த டீசர் டாப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு அப் ட்ரெண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த டீசர் டாப் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு வேலிடு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் இருந்து இது வரைக்கும் நமக்கு புல்லோட கண்ட்ரோல் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே டீசர் டாப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் பையரோட கண்ட்ரோலில் இருந்த மார்க்கெட் இப்போது செல்லரோட கண்ட்ரோலுக்கு மாறியிருக்கு. ஸோ அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட ரெசிஸ்டன்ட் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை அகெயின் டெஸ்ட் பண்ணுது, அந்த ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இருந்தாலும் அந்த ஏரியாவில் புல்லை விட பையரோட பலம் அதிகமாக இருக்குங்காட்டி எகைன் இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு டீசர் டாப் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிறது. நம்ம ப்ரீய ட்ரெண்டை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகைன் நம்ம இந்த பேட்டர்ன் வேலிடா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணி பார்க்கணும். ஸோ டீசர் டாப் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு உருவாகிற கேண்டிலோட ஹையும் ரெண்டாவதாக உருவாகிற கேண்டிலோட ஹையும் வந்து சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டீசர் டாப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹையும் இந்த கேண்டிலோட ஹையும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஸோ இதை நம்ம டீசர் டாப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீசர் டாப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டீசர் டாப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆனோடனையும் டேரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ரெட் கேண்டில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலும் ரெட் கேண்டிலாக இருக்கங்காட்டி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸோட கண்ட்ரோல்லேருந்து செல்லர்ஸோட கண்ட்ரோலுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட லோ வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில்ஸ்டிக்கோட லோ வேல்யூ. ஸோ ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு எந்த கேண்டில்ஸ்டிக்கோட லோ வேல்யூ வந்து லோயஸ்ட் லோவாக இருக்கோ ஸோ அந்த லோ வேல்யூ வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் லோயஸ்ட் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட லோ. ஸோ இந்த லோ தான் வந்து நம்ம லோ வேல்யூ எடுத்துக்கோம். ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த லோ வேல்யூக்கு கீழே ஓப்பன் ஆகுதோ இல்லை க்ளோஸ் ஆகுதோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டீசர் டாப்புக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுங்க அப்படின்னா, ஸோ இந்த டீசர் டாப்போட ஹை வேல்யூ இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ஹை வேல்யூக்கு மேலே தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஓகேங்களா. அதுவே இந்த டீசர் டாப் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட்லையோ இல்லை ரெசிஸ்டன்ட்டுக்கு பக்கத்துலையோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, டேரெக்டாகவே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா ரெசிஸ்டண்டாக வச்சுக்கும். இப்போ இந்த ஏரியாவில் நமக்கு
ட்வீசர் டாப் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் ஆனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி இது ரெசிஸ்டன்ட்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எங்கே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த பேட்டர்னோட லோ வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த பேட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் தான் இதனுடைய லோ வேல்யூவாக இருக்குது. அப்போது இதை வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மார்க் பண்ண லைனுக்கு கீழே எப்போ வந்து கேண்டில் ஓப்பன் ஆகுதோ இல்லை க்ளோஸ் ஆகுதோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த சார்ட்ல இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த ட்யூசர் டாப் வந்து ரெசிஸ்டன்ட்லையோ இல்லை ரெசிஸ்டன்ட்டுக்கு பக்கத்துலையோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இதற்கு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ட்வீசர் பாட்டம் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ட்வீசர் பாட்டம் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் வந்து நமக்கு ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உருவாகிற கேண்டிலும் ஸோ ரெண்டாவது உருவாகிற கேண்டிலோட லோ வேல்யூ இருக்குங்க இல்லையா, ஸோ ரெண்டும் சேமாச்சு சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ட்வீசர் பாட்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பயர்ஸோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வீசர் பாட்டம் அப்படிங்கிறது நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்வீசர் பாட்டம் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு சில கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே வந்து நம்ம டேரெக்டாக என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது சப்போர்ட்லையோ இல்லை சப்போர்ட்டுக்கு பக்கத்துலையோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாகவே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதுவே இந்த ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வேலிட் கிடையாது. அடுத்து நம்ம இந்த ட்வீசர் பாட்டம் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏரியாவில் ட்வீசர் பாட்டம் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா ப்ரியர் ட்ரெண்ட் பார்க்கணும். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து நமக்கு இந்த ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இதுலேருந்து இது வரைக்கும் பேரோட கண்ட்ரோலில் இருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏரியாவில் ட்வீசர் பாட்டம் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸோ இது வரைக்கும் பீரோட கண்ட்ரோல் இருந்த மார்க்கெட் இப்போ புல்லோட கண்ட்ரோலுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம ப்ரியர் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வேலிடா அப்படிங்கிறத வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்வீசர் பாட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலும் ரெண்டாவது கேண்டிலும் சேம் லோவை பெற்றிருக்கும். ஸோ அப்படி சேம் லோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ட்வீசர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவும் இந்த லோவும் நமக்கு சேமாக இருக்கு. ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம ட்வீசர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேட்டர்னையும் வந்து வேலிடேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேட்டர்ன் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம எங்கே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ட்வீசர் பாட்டம் நமக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆனோனையும் நம்ம டேரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து இந்த ஏரியாவில் ட்வீசர் பாட்டம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு கிரீன் கேண்டில். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இப்போ மார்க்கெட் புல்லோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட ஹை வேல்யூ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹை வேல்யூக்கு மேலே ஓப்பன் ஆகுதோ இல்லை க்ளோஸ் ஆகுதோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இது வரைக்கும் மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த ட்வீசர் பாட்டமாக பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்னோட லோ வேல்யூ தான். ஸோ இந்த பேட்டர்னோட லோ வேல்யூக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் கொடுக்கும், டார்கெட்டை வந்து நமக்கு தராது. ஸோ அதுவே இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அதாவது ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு சப்போர்ட்லையோ இல்லை சப்போர்ட்டுக்கு பக்கத்துலையோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, டேரெக்டாகவே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வீசர் டாப் பேட்டர்ன். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறத வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் நமக்கு ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இந்த பேட்டர்னில் எது ஹை வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் இதுதான் வந்து ஹை வேல்யூ. ஸோ இந்த ரெட் கண்டலோட ஹை தான் வந்து ஹை வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஹை வேல்யூ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஹை வேல்யூ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹை வேல்யூக்கு மேலே ஓப்பன் ஆகுதோ, இல்லை இந்த ஹை வேல்யூக்கு மேலே எப்போ க்ளோஸ் ஆகுதோ, அந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த டீசர் பாட்டம் நமக்கு சப்போர்ட்லேயோ இல்லை சப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் வரைக்கும் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். அதாவது இது சப்போர்ட்லேயோ இல்லை சப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த டீசர் பாட்டம் பேட்டனுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். இதோடு நம்ம டீசர் டாப் அண்ட் டீசர் பாட்டம் அப்படிங்கிற இரண்டு வகையான கேண்டில்ஸ்டிக் பேட்டனை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வழியாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லது share2estate@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ், மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.